தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் 2011-14 இனிஷியல் வரைக்கும் லான்ச் ஆகி சேலில் இருந்த ஹோண்டா சிட்டி மாடலை பற்றி போடுங்க அப்படின்ட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மகிட்ட தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களோட கொரியை ஏற்று அந்த வண்டியை யூஸ் பண்ணுற யூசர்ஸ் கிட்டே ரிவ்யூ கலெக்ட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கிற வண்டியை வாங்குறதுக்கு ஐடியாவில் இருக்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வண்டியில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே உங்களுக்கு தெல தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஹோண்டா சிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இனிஷியலாக அந்த 20 இயர்ஸ்க்கு அபோவாகவே இந்தியாவில் வந்து லான்ச் ஆகி சேலில் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 7th generation மாடலே நம்ம இப்போ வந்து நம்ம சேலுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போவும் இன்றைக்கு தேதியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் செடான் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாப் மோஸ்ட் செல்லிங் கார் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஹோண்டா சிட்டி தான். ஸோ அன்றைக்கும் அந்த மக்கள் மனசில் அந்த வண்டியோட ஒரு நம்பிக்கைத்தன்மையாக இருக்கட்டும், இன்ஜினோட ரிலையபிலிட்டியாக இருக்கட்டும், ஓவரால் பெர்ஃபார்மன்ஸும் எல்லா விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வெல் பேலன்ஸ்டு ஃபேமிலி ஓரியன்ட் கார், அது மட்டும் இல்லாமல் சஃபிஷியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அலாங் வித் ஒரு நல்ல ஒரு எஃபிஷியன்சியும் தரக்கூடிய ஒரு இன்ஜின். ஸோ இந்த ரிலையபிலிட்டிக்காகவே இந்த ஹோண்டா சிட்டியை வந்து இன்றைக்கும் ஆட் பண்ணி வாங்குறாங்க. ஸோ அந்த மெயின் யூஎஸ்பி அந்த வண்டிக்கு வந்து அதுதான். ஸோ இப்போ 2011-14 அந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு இருக்கிற மாடலுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்டு, ஸோ இது கேட்குறதுக்கு உள்ளான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இனிஷியலாக நம்ம 2004 மேலே நம்மளுக்கு 2010-11 லாஸ்ட் வரைக்கும் சேலில் இருந்த மாடல் டால்ஃபின் மாடல்னு குறிப்பிட்டு சொல்லலாம். அதில் வந்து சிட்டி செடெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்டேட்டை பண்ணி ஃபஸ்ட்டு டால்ஃபின் மாடலை கொஞ்சம் அவங்க வந்து ஒரு நம்மளுக்கு ஃபேஸ் ஷிஃப்ட்டும் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இப்போ இந்த 2011 தான் ஒரு ஆக்சுவல் இப்போ ஒரு நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டு ஷேப், நல்ல ஒரு போல்டான ஷேப்பு அந்த 2011 மாடலில் தான் உங்களுக்கு வந்து சேலில் மாறி வந்தது. ஸோ இப்போ இந்த 2009 அந்த சேஞ்ச் வந்தாலுமே அந்த 2011 இன்னுமே அந்த ஒரு மைல்டு ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்தது ஓவரால் லுக்ஸை ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணியிருந்தது, ரொம்பவே நல்ல லுக்கிங் கார்னு சொல்லலாம். இன்றைக்கு தேதியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வண்டிக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமும் இருக்குது, ஒரு நல்ல லுக்கும் இப்போவும் இருக்குது அந்த வண்டியை பொறுத்து. ஸோ இப்போ அந்த வண்டி இப்போ இருக்கிற இதில் அதில் வண்டியில் இருக்க பெனிஃபிட் அந்த மெயின் யூஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா வீல் பேஸு, அதே மாதிரி 5 adult நல்ல நிதானமாக ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக பயணிக்கக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லலாம். சீட்டிங் பொசிஷன் சைட் போர்ட் ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், அண்டர்தை சப்போர்ட்டாக இருக்கட்டும், லெக் ரூமாக இருக்கட்டும், நீருமாக இருக்கட்டும், ஷோல்டர் ரூம் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ டாப் மோஸ்ட் மாடல் எடுத்தாலுமே பின்னாடி சீட்டை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டபிள் அட்ரஸ் கொடுக்காது, ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ZX மாடலில் நம்ம 4th generation சிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து உங்களுக்கு சேலில் இருக்கிற மாடலில் ZX மாடலில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த இஷ்யூ கிடையாது. ஸோ ஏன்னா டாப் ஆஃப் தி ஸ்பெக் ZX-ல உங்களுக்கு 4th generation பொறுத்த வரைக்கும் ரியரில் ஃபிக்ஸ் அட்ஜஸ்டபிள் அட்ரஸ் கொடுத்தாங்க. ஆனால் அந்த 11-14 லான்ச் ஆகி சேலில் இருந்த மாடலில் அது கிடையாது. ஸோ இப்போ அந்த வண்டி அதை தவிர்த்து உங்களுக்கு சீட்டோட குஷனிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். எவ்வளோ தூரம் பயணம் பண்ணாலும் உங்களுக்கு முதுகு வலியோ கை கால் வலியோ வர்றதுக்கான சான்ஸு ரொம்ப 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 கம்மியாகும். ஸோ இப்போ அந்த வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷை பற்றி சொல்லியே ஆகணும். ஸோ இப்போ நம்ம 4th generation, 5th generation மாடலை காட்டிலும் அது கம்பேர் பண்ணிங்கன்னா கூட நல்ல ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கொண்ட ஒரு வண்டி நம்ம அந்த 9 அப்புறம் லான்ச் ஆகி சேலில் இருந்த வண்டின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஓட்டும் போதுமே ஓவரால் நீங்கள் கர்பு வெயிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கூட நம்ம 4th generation, 5th generation கம்பேர் பண்ணும்போது கூட அதோட கர்பு வெயிட் வந்து அதிகம். ஸோ அதோட பாடியோட குவாலிட்டி நம்மளுக்கு அதில் கண்டிப்பாக தெல்ல தெளிவாக தெரியும். ஸோ உங்களுக்கு ரஸ்டிங் இஷ்யூஸ் வந்து நம்ம 4th generation, 5th generation அதிகமாக ரஸ்டிங் இப்போதைக்கு சொல்லவுக்கு ஒன்றும் சான்ஸ் வரல, ஏன்னா 1 வருஷம்தான் ஆகுது, 1.5 வருஷம் தான் லான்ச் ஆகி சேலில் இருக்குது. 4th generation மாடல் எடுத்தீங்க அப்படின்னா கூட நிறையா வண்டிங்களில் ரஸ்டிங் வந்து இருக்குது. ஆனால் அந்த வண்டிக்கு முன்னாடி 2-3 வருஷம் இருந்த இந்த 2011-14 மாடலாக இருந்தாலும் கூட ஓவரால் நம்ம பாடியோட குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ்டு அதோட ஸ்ட்ரென்த்தினிங் ஆஃப் ஸ்டீல் யூஸ்டு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரஸ்டிங் அந்த வண்டியில் கொஞ்சம் இந்த இயரும் அந்த இயரும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மினிமலிஸ்டிக்காக இருக்குது, அது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இன்டீரியர் குவாலிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு டாப் ஆஃப் தி ஸ்பெக் மாடல்லையும் கூட ஃபீச்சரிஸ்டாக பேக் பண்ணல அப்படின்னாலுமே உங்களுக்கு சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது மழக உங்களுக்கு என்ன அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா கூட இப்போ ஆஃப்டர் மார்க்கெட் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்மளுக்கு அதனால் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸோ அதனால் அந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஃபிட் அண்ட் ஃபினிஷு நம்ம டேஷ்போர்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், எந்த ஒரு சின்ன ஒரு மைன்யூட் ஸ்விட்சாக இருந்தால் கூட குவாலிட்டி வந்து நல்ல டாப் நாச்சாக இருந்தது அந்த மாடலை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்றைக்கு தேதியில் ஒரு 1 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டின வண்டி நாங்கள் ஓட்டும் போது கூட ஒரு புது வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு அனுபவம் தான் எங்களுக்கு கொடுத்துச்சு பெட்ரோல் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்தளவுக்கு எந்த ஒரு டோர் பேடும் சரி எந்த ஒரு இடத்துலையுமே ராட்லிங் சவுண்ட் வந்து அந்தளவுக்கு கேட்கல. ஓவரால் சஸ்பென்ஷன் செட்டப் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடு இருக்கிறதுனால வளைச்சு நெளிச்சு ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு அருமையான ஃபீல் அண்ட் ஃபீட்பேக், ஸ்டேரிங்கோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கார்னரிங் பண்ணும்போது துளி கூட அந்தளவுக்கு பாடி ரோல் இல்லை. நான் சொல்கிறது நல்ல வெல் மெயின்டைன்டு கண்டிஷனில் இருக்கிற ஹோண்டா சிட்டியை பொறுத்த வரைக்கும். இதே ரொம்ப ரேஷ் டிரைவில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லிங்க்ராட் டைராட் சஸ்பென்ஷன்லாம் உங்களுக்கு வீக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக பாடி ரோல் ஃபீல் ஆகும்.
ரைடு வந்து உங்களுக்கு பம்பியா இருக்கிற மாதிரி ஃபீல் கூட ஆகலாம். ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம 1,00,000 km ஸ்டாக் கிளச்சு, ஸ்டாக் சஸ்பென்ஷன் செட்டப்பு, லிங்கரா டைராட் எதுலேயுமே வந்து மாற்றம் இல்லாமல் இன்னமும் அந்த வண்டி டிரைவபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் நாச்சாக இருந்தது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அந்த வண்டியை பொறுத்தவரைக்கும். ஸோ ஓவரால் அந்த மாடல் அந்த ரேஞ்சில் இருக்கவங்க கிலோமீட்டர்ஸ்ன்றது ஒரு நம்பர் தான் அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த ஜப்பான் இன்ஜினோட ரிலையபிலிட்டி, நம்ம என்ன டொயோட்டாவுக்கு என்ன ஒரு பாயிண்ட் சொல்கிறோமோ ஈக்குவலண்ட்டாக நீங்கள் ஹோண்டாவோட இன்ஜினோ நல்ல கண்டிஷனில் ஒரு வெல் பேலன்ஸ்டாக ஆத்தரைஸ் டீலர்ஷிப்பில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய நெகட்டிவோ எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமோ வர்றதுக்கான வாய்ப்பு மிக 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 கம்மி. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த வண்டி ஒரு சிங்கிள் ஓனராக இருந்தாலும் சரி, ரெண்டு ஓனராக இருந்தாலும் சரி, நல்ல கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஆத்தரைஸ் டீலர்ஷிப்பில் சர்வீஸ் பார்த்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் ஒரு விஷயமே இல்லை, 1,00,000 km ஓடின வண்டியாக இருந்தால் கூட வாங்கலாம். ஏன்னா அதில் அந்த டைமில் டீசல் வந்து கிடையாது, ஒன்லி பெட்ரோல் வண்டி ஆப்ஷன் தான். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைட் டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்டு 1.5 IVTEC இன்ஜின் கொண்டு வந்தாங்க. ஸோ அதோட பவர் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 118 BHP ஆஃப் பவர் அவுட்புட்டும் ஒரு 148 Nm ஆஃப் டார்க்கோட சேலில் வந்தது. 5-speed மேனுவல் கியர் பாக்ஸோடையும் வந்தது, அதே மாதிரி 5-speed CVT கியர் பாக்ஸோடையும் வந்தது. ஸோ ஹோண்டா ஆர் நோன் ஃபார் CVT கியர் பாக்ஸ்னு சொல்லலாம். அவங்களோட கியர் ஷிஃப்ட் CVT-யை பொறுத்த வரைக்கும் பட்டரி ஸ்மூத்தாக இருக்கும், கொஞ்சம் ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இருந்தாலுமே நீங்கள் அக்ரெசிவாக ஆக்சிலேஷன் கொடுத்தாலுமே நல்ல ஒரு வெல் மேட்ச்டு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஒரு ஸ்மூத் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் கொடுக்கலாம். நீங்கள் அதை நீ நம்பி எதிர்பார்த்து வாங்கலாம். ஸோ CVT-யும் இருந்தாலுமே நல்ல ஒரு வெல் பேலன்ஸாக நல்ல கண்டிஷனில் இருந்தது, ஆத்தரைஸ் டீலர்ஷிப்பில் சர்வீஸ் பார்த்தாங்கன்னா நீங்கள் பயம் இல்லாமல் கிலோமீட்டர்ஸ் ஒன்றா இருந்தாலும் வாங்கலாம். ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் எவ்வளோ வரும் ஓவரால் வித்தின் சிட்டி ப்ராக்டிக்கலாக எடுத்தீங்க அப்படின்னா ஏசி போட்டு வித்தின் சிட்டி ரொம்ப மைலேஜ், அதாவது ரொம்ப டிராஃபிக்காக இருந்ததுன்னா வித் 10 தாராளமாக கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் மாடரேட்டான டிராஃபிக்கில் இருந்தது, லைட் ஃபுட்டடாக டிரைவ் பண்ணிங்கன்னா வித் ஏசி 11 சில டைம் 12 கூட கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே லாங் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வித்தின் 100 டிரைவ் பண்ணிங்கன்னா 16-17 கூட கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஹோண்டா சிட்டியோட 1.5 IVTEC-க்கு அவ்வளோதான் மைலேஜ் வந்து கொடுக்குதுன்றது யூசர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக பூட் ஸ்பேஸாக இருக்கட்டும், பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், டியூயல் ஏர்பேக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, ஏபிஎஸ் இப்படி எல்லாமே டாப் ஆஃப் த ஸ்பெக், முடிஞ்ச அளவுக்கு டாப் ஆஃப் த ஸ்பெக் மாடல் ஆப் பண்ணி வாங்குங்க. ஸோ ஏபிஎஸ் ஏர்பேக் இபிடி எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகிடுறதுனால உங்களுக்கு இன்றைக்கு தேதியிலையும் சேஃப்டி ஆஸ்பெக்டில் அந்த வண்டி வந்து உங்களுக்கு வெல் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷில் டாப் மார்க் கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இன்னும் ஒரு லேட்லிங்கோ எந்த ஒரு அப்நார்மல் நாய்ஸோ எதுவுமே வரல. ஸோ ஹோண்டாவில் இருக்கிற ஸ்டாக் ஸ்பீக்கர் அந்த வண்டியில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதோட குவாலிட்டியுமே டாப் நாச்சாக இருந்தது. இன்ன வரைக்கும் அவங்க எந்த ஒரு அப்கிரேடுமே பண்ணலை. மியூசிக் கேட்குறதுக்கும் நல்லாவே இருந்தது. ஏசியோட பர்ஃபார்மன்ஸ் பின்னாடி ஏசி வண்டி இல்லைன்னாலுமே அடிக்க விட்டால் நல்ல கூலிங் வந்து தந்தது. ஸோ அப்படி உங்களுக்கு கூலிங் சஃபிஷியண்டாக இல்லாமல் இருந்தது நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற வண்டியில் அப்படின்னா ஏசியோட ஸ்பேர்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறக்கான டைம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதையும் நீங்கள் மனசில் வச்சு வாங்குறது நல்லது. ஸோ ஸ்பேர்ஸ் எப்படி ரெடியில அவைலபிளாக இருக்கா, சர்வீஸ் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 6 months அல்லது 1 year, அதாவது 6 monthன்றது அவங்க 4th generation சிட்டி வரைக்கும் ஒரு இது சிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்குறது. ஸோ 6 months ஒரு ஜென்ரல் செக்கப்பு, 1 year மேஜர் ஆயில் சேஞ்ச். ஸோ அந்த இதை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது சர்வீஸை பொறுத்த வரைக்கும் 6 months ஒரு 6,500-7,000 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 12,000 km 1 year சர்வீஸுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆயில் சேஞ்ச் விடும்போது மேக்ஸிமம் ஒரு 8,800-9,500 வருதுன்னு சொல்லியிருக்காங்க பெட்ரோல் பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து நம்ம ஜென்ரல் மெயின்டெனன்ஸுக்கு சம்மந்தப்பட்டது. ஸ்பேர்ஸ் ஏதாவது நீங்கள் பண்ணாலோ இல்லை அடிஷ்னலாக ஏதாவது சர்வீஸ் ஆஃப் பண்ணிங்கனாலோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரேட் வந்து வேரியேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக ஸ்பேர் பார்ட்ஸோட அவைலபிலிட்டி பாடி பார்ட்ஸ் சம்மந்தப்பட்டதுக்கு ரெடிலி அவைலபிளாக இருக்கான்னா வித்தின் சொல்கிற ரேஞ்சுக்கு கொடுக்க முடியலனாலும் ஒரு 2-3 days ஆத்தரைஸ் டீலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பேர் பார்ட்ஸுக்கும் சரி சர்வீஸுக்கும் சரி எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை அந்த மாடலை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்பி வாங்கலாம். ஸோ உங்களுக்கு மாடல் அந்த ரேஞ்சிலேருந்து அந்த ரேஞ்ச் ஒரு 2011-14 நீங்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தனால கிலோமீட்டர்ன்றது நல்ல கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருந்தா 1,00,000 km நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அதுக்கு நீங்கள் நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல டெக்னீஷியன் வச்சு செக் பண்ணி பார்த்து வாங்கினீங்கன்னா அந்த வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். ஸோ இதுக்கு போக உங்கள் லிங்க்ரா டைராடோட கண்டிஷன், சஸ்பென்ஷன் புஷஸ்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கான்றதை மறக்காமல் பார்த்து வாங்க. பிரேக்கிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் ஹோண்டா சிட்டியில் நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு பிரேக்கோட பைட்டு கம்மியாக இருந்ததுன்னா பிரேக்கிங் ரோட்டார்ஸு, பிரேக் டிஸ்பேட்ஸ், அதே மாதிரி பிரேக் டிஸ்க்கும் மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான அஃபேர், உங்களுக்கு லேபரும் அதிகமாக வரும், பார்ட்ஸோட காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு வண்டி வாங்குறது நல்லது. ஸோ இதுக்கப்புறம் டயரோட கண்டிஷன், பேட்டரியோட கண்டிஷன், ஜென்ரல் ரன்னிங்க்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்களான்றதை பார்த்து வாங்கினீங்கன்னா அந்த வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு லாபகரமான தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஹோண்டா சிட்டி நம்மளுக்கு அந்த 2011 அதாவது நம்மளுக்கு டால்ஃபின் மாடலுக்கு அப்புறம் வந்ததில் இருக்கிற ஃபேஸ் லிஃப்ட் வந்து வாங்கலாமான்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வண்டியை நீங்கள் தாராளமாக வாங்கலாம், எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. கண்டிஷன் மட்டும் செக் பண்ணி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுக்கு நல்ல வண்டியாக அமையும்.
ஸோ நம்ம சேனலில் நிறைய யூஸ் கார் வியூஸ் ஏற்கனவே இருக்குது, இன்னமும் நிறைய யூஸ் கார் வியூஸ் கண்டிப்பாக வரும். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.